ப்ரைஸ் தலார். இன்றைக்கி நம்ம ஒரு சாட்சியை பார்க்க போகிறோம். அது என்ன சாட்சி அப்படின்னா, எதிராளிகளை கொண்டு கர்த்தர் வந்து நம்மளை வழி நடத்துவார். இது கேட்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குல்ல? ஓகே, இந்த சாட்சியை கொஞ்சம் கவனமாக கேளுங்க, கடைசி வரைக்கும் கேளுங்க, கர்த்தர் செய்த அற்புதத்தை கேளுங்க. ஸோ வந்து பீகாரில் அகர்பூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் மார்க்கெட் பகுதியில் சகோதரர் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஸோ பிரசங்கம் பண்ணிவிட்டு இவங்க வந்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற ட்ராக்ஸ், அதாவது சுவிசேஷ பிரதிகள்லாம் வந்துட்டு எல்லாரையும் எல்லார்ட்டும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வாலிபன் இருந்தாங்க. ஸோ அந்த வாலிபர் இடத்துல போய் இவங்க வந்து அந்த ட்ராக்ஸை கொடுக்குறாங்க. அந்த ட்ராக்ஸை வந்து அவங்க வாங்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வாலிபன் வந்துட்டு அகஸ்டின் ஜெபகுமார் அவர்களோட மூஞ்சிலே வந்து தூக்கி எரிஞ்சு அந்த மலையில் வந்து ஜனங்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதற்கு வந்து அந்த வாலிபனும் பதிலளிக்கிறாங்க. என்ன பதிலளிக்கிறாங்க அப்படின்னா, அங்கே 400 கிராமங்கள் இருக்குது, ஜனங்கள் இருக்காங்க, நீ போய் அங்கே போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் வந்து மனசில் நினச்சிட்டாங்க, இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம், நான் வந்து எப்படி போய் ஜனங்களை சந்திக்கிறது, எங்கே போய் சந்திக்கிறது, எனக்கு ஒன்றுமே புரியாத இருக்கிற சூழ்நிலையில் தான் நான் இங்கே மார்க்கெட் பகுதியில் வந்துட்டு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்படி என்னை எதுக்குறவங்களை வச்சே வந்து கடவுள் வந்து என்னை வழி நடத்துகிறாங்க, எனக்கு வந்து என்னோட ஜெபத்துக்கு வந்து ஆன்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மனசுல நினைச்சிட்டாங்க. அந்த நினைச்ச ஒரு லைன் வந்து என்ன அப்படின்னா, தேவன் நம்மை வழிநடத்தும் வழிகள் தான் எத்தனை விசித்திரம், எதிரியை கொண்டு எல்லைகளை பெரிதாக்குகிறவர் அவர் அப்படின்னு அவங்க மனசுல நினைச்சிட்டாங்க. ஸோ ஆமாங்க, ஸோ எப்பவுமே வந்துட்டு நம்மளை ஒருத்தவங்க வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா, அதை வந்து கர்த்தர் அனுமதிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம கர்த்தர் இடத்துல போயிட்டு நம்ம எதுவுமே வந்து முணுமுறுக்க கூடாது. ஏன் ஆண்டவரே உங்க ஊழியத்தை செய்யும் போது எனக்கு இவ்வளோ பெரிய தடை வருது, ஏன் மனுஷங்களை இப்படி எதுக்க வைக்கிறீங்கன்னு நம்ம நிறைய நேரத்தில் வந்து கேட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே கேட்காம அதை நீங்கள் பொறுமையோடு அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா, யார் உங்களை எதிர்க்கிறாங்களோ அவங்க மூலமாகவே வந்துட்டு கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டுவார். ஸோ இதுதான் வந்து இந்த சாட்சியில் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். ஸோ எப்போதுமே வந்துட்டு உங்களை ஒருத்தவங்க எதிர்க்கிறாங்கன்னா, அவங்கள வந்துட்டு நம்ம வந்து திரும்ப கோபப்படாமல் அமைதியாக அவங்ககிட்டயே வந்து நம்மளோட கேள்விகளை கேட்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் அவர்கள் மூலமாக நம்மளுக்கு பதிலளிப்பார். ஸோ இந்த சாட்சியை வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாட்சியை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.